எப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது வந்து ரேங்க் கார்லேஷன் கோ எஃபிஷியன்ட். இப்போ அதுக்கடுத்து பார்க்குறது வந்து யூல்ஸ் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் அசோசியேஷன் கியூ. ஸோ 2x2 காண்டிடென்சி டேபிள், இந்த டேபிளை வந்து மெமரி பண்ணி வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட். 2x2 காண்டிடென்சி டேபிள். ஸோ பி பீட்டா டோட்டல், அதேமாதிரி ஏ ஆல்ஃபா டோட்டல். ஸோ ஏன்றது ஒரு ஈவெண்ட்டாக எடுக்கிறோம்னா ஆல்ஃபான்றது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். பி அப்படின்றது ஒரு ஈவெண்ட்டாக எடுக்கிறோன்னா பீட்டான்றது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இங்கே ஏன்னு இருக்குதுன்னா அந்த டோட்டல் ஏ தான் வரும், ஆல்ஃபானா ஆல்ஃபா தான் வரும். அதுக்கடுத்து இந்த ஏன்றது என்னென்னா இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம்னா ஏ கிடைக்கும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா ஆல்ஃபா கிடைக்கும். இப்போ வந்து இது எப்படி வருது அப்படின்னா ஏ இன்ட்டு பி ஏபி, ஏ இன்ட்டு பீட்டா ஏ பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பி வந்து ஆல்ஃபா பி, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பி. ஸோ அவ்வளோதான் இந்த டேபிள் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏபின்றது என்னென்னா இது டேபிளில் இருக்கக்கூடிய ஒன் ஆட்ரிபியூட்ஸ். என்ன்றது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூல்ஸ் கோ எஃபிஷியன்ட். யூல்ஸ் கோ எஃபிஷியன்ட்டுக்கான ஃபார்முலா கியூ ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஏபீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பி டிவைடட் பை, மேலே என்ன போட்டோமோ அதே தான் கீழே போட போகிறோம். இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, அவ்வளோதான். இதுதான் வந்து யூல்ஸ் கோ எஃபிஷியன்ட் அப்படின்றது. இதுக்கு ஃபஸ்ட் நம்ம 2x2 காண்டிடென்சி டேபிள் போட்டு அதுக்கடுத்து தான் இந்த ஃபார்முலாவில் வந்து அந்த வேல்யூ சேர்த்து சப்ஜெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 4.7. ஸோ இம்பார்ட்டன்ட் சம்மு பப்ளிக் எக்ஸாமில் இதில் நம்பர் மாற்றி கொடுத்துட்டு ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறான்னு கொஸ்டின் வந்து படிங்க, 1800 கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதில் 625 மெம்பர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் பாஸ் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து 300 அப்படின்ற வந்து அட்டன் தான் கோச்சிங் கிளாஸ், அதில் வந்து 300 மெம்பர்ஸ் வந்து கோச்சிங் கிளாஸ் போயிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து 180 மெம்பர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க கோச்சிங் கிளாஸுக்கு போயிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்து அசோசியேஷன் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸ். ஸோ டெஸ்ட்டு பார்த்து அசோசியேஷன் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு வந்தாக்கா யூல்ஸ் கோ எஃபிஷியன்ட் அப்படின்றத நம்ம போகணும். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கோச்சிங் கிளாஸஸ் அண்ட் சக்ஸஸ் இந்த எக்ஸாமினேஷன். கோச்சிங் கிளாஸ் போகிறதுனால சக்ஸஸ் வந்து அதிகமாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என், ஸோ கேபிட்டல் என் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1800. ஸோ அதை வந்து நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஏ, ஏ அப்படின்றது என்னென்னா சக்ஸஸ் இன் எக்ஸாமினேஷன். ஆல்ஃபான்றது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், நோ சக்ஸஸ் இன் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் வந்து பி, அட்டன் த கோச்சிங் கிளாஸஸ். பீட்டா அப்படின்றது வந்து நாட் அட்டன் த கோச்சிங் கிளாஸஸ், ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அவங்க கிவனில் என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஏ, சக்ஸஸ் இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கொஸ்டினில், 625. ஸோ அதுதான் ஏ அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று வந்து பார்த்தோம்னா கோச்சிங் கிளாஸ் போகிறவங்க இன்னொரு ஈவெண்ட்டு. ஸோ அது வந்து நான் அது பி. ஸோ பின்றது வந்து 300. நெக்ஸ்ட் வந்து ஏபி, 180 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க கோச்சிங் கிளாஸுக்கும் போயிருக்கிறாங்க, ரெண்டுத்துக்கும் போனதுனால தான் ஏபி அப்படின்னு எடுக்கணும். ஸோ ஏபி ஈக்குவல் டு 180. ஸோ இப்போது சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஸோ 2x2 காண்டிடென்சி டேபிள் தான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து நம்ம ஃபார்முலா, இதுக்கு ஒரு டேபிள், அதுக்கடுத்து இன்னொரு ஒரு டேபிள் போடுறதுக்கு பதில் இதேவே வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும். ஏ ஆல்ஃபா பி பீட்டா டோட்டலு, இது வந்து ஏபி ஏபீட்டா, அங்கே ஃபார்முலா இருக்குல்ல அதே மாதிரி எடுத்து எழுதியாச்சு. இப்போ அவங்க கிவனில் என்னென்ன கொடுத்துக்கிறோமோ அதெல்லாம் எடுத்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கிவனில் கொடுத்துக்கிட்டு வந்து என்னென்னா ஏ 625, அதுக்கடுத்து வந்து பி, பின்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 300 முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வந்து ஏபி வந்து 180. ஸோ ஏபின்றது இங்கே 180. அப்போ இந்த வேல்யூ இருக்குது, அதுக்கடுத்து என் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே போட்டாச்சு. இப்போ இந்த வேல்யூ இருக்குது, மொத்தம் ஒரு லைனில் பார்த்தா 3 வேல்யூ இருக்குது, அதில் வந்து 2 வேல்யூ இருக்குது, ஒரு வேல்யூ இல்லை. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூவிலேருந்து இதை செப்பரேட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூவிலேருந்து இதை செப்பரேட் பண்ணணும், செப்பரேட் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இதுலேருந்து 625லேருந்து 180 செப்பரேட் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஆன்சர் வந்துடுச்சா. நெக்ஸ்ட்டு இதில் இங்கே 300 அப்படின்ற வேல்யூ இருக்குது, அதுக்கடுத்து இந்த வேல்யூ இருக்குது, இது இல்லை. அப்போ 300லேருந்து இதை செப்பரேட் பண்ணால் இந்த வேல்யூ வந்துடும், அதுவும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இந்த வேல்யூ இருக்கும்போது இதுலேயும் 3 வேல்யூ இருக்குது, இப்போ 2 வேல்யூ இருக்குதுங்க, இந்த வேல்யூ இல்லை. அப்போ இதை எடுத்து இதில் செப்பரேட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வந்துடும். அதுக்கடுத்து இந்த லைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ இருக்குது, இது இல்லை. அப்போ இதை எடுத்து இதில் செப்பரேட் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு
இந்த வேல்யூ இருக்குது, இது இருக்குது, இது இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா 4, 4, 5 எடுத்து இதுலேருந்து செப்பரேட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இப்படி தான் ஒவ்வொன்றும் என்ன பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஒரு லைனில் பார்த்தாக்கா ஒன்று ஒன்றுத்தை அப்படியே மாற்றி 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 கண்டுபிடிச்சினா தான் கண்டுபிடிக்கிற ஆப்ஷனில் தான் இருக்கும் அது மொத்தமே. ஸோ இப்படி கண்டுபிடிச்சி வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா எழுதணும், யூல்ஸ் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு, அதுக்கப்புறம் அங்கே ஆன்சர் இருக்குதுல்ல ஏபி அப்படின்றது எது, இது ஏபி. ஸோ அப்போது அந்த ஏபிக்கு பதில் இங்கே எத்தனை வந்து சப்ஜெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, ஆல்ஃபாபேட். ஆல்ஃபாபேட்டாக்கு எங்கே இருக்குது ஆன்சர், எங்கே இருக்குது. ஸோ அது ஸோ அங்கே மேலே அந்த டேபிளில் பார்த்து அந்த வேல்யூவெல்லாம் எடுத்து இதில் சப்ஜெக்ட் பண்ணிடணும். சப்ஜெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண ஆன்சர் என்ன வந்து கியூ ஈக்குவல் டு 0.561. ஸோ இது வந்து என்ன இருக்குதுன்னா 0 அதிகமாக இருக்குது. ஸோ 0 அதிகமாக இருக்குதுன்னா பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். பாசிட்டிவாக தானே இருக்குது. ஸோ பாசிட்டிவாக இருந்தால் இந்த ரிசல்ட் எடுத்து எழுதிடும். ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதுனால என்ன ரிசல்ட் அப்படின்னா கோச்சிங் கிளாஸுக்கு போகிறதுனால சக்ஸஸ் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் அதனோட ஆன்சர். சரியா? ஸோ அதே மாடல் தான் எக்ஸசைஸில் 53 சம், அது வந்து என்னன்னா ஹோம்ஒர்க். 53 சம் வந்து ஹோம்ஒர்க். சேம் இதே மாடல் தான். அந்த 53 சம் வேணும்னா பாருங்கள் அப்படியே. ஸோ அதில் வந்து கிவன் தட்டில் எப்படியெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்றத மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து என் எது, ஏ எது, பி எது, ஏபி எது. ஸோ இது தான் அதில் இருக்கிற டேட்டாஸு. அதுக்கடுத்து சம் வந்து நீங்களே போடுங்க. சம் போட்டிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வரும்னா இந்த ஆன்சர் வரும். அவ்வளோதான்.